ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் செம்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து தக்காளியோட இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எதுக்கு இப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி முடிகிற டைமில் கடைசியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அது வந்து ஒரு மாதிரி கெட்டு போய் அழுகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கெட்டு போய் அழுகி போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இந்த தக்காளி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி அந்த மஞ்சத்தூள் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 டேஸ்க்குள்ளே இதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தக்காளி வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலை, கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உப்பெல்லாம் போட்டு வைக்கிற ஜாடி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிளாத்தோ வச்சு ஃபுல்லாக நல்லா ட்ரையாக வந்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த உள் பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதில் வந்து நம்ம கல் உப்பு தான் போட்டு வைக்க போகிறோம். கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சால்ட்டை விட சீக்கிரம் வந்து தண்ணி வந்த மாதிரி ஆயிரும். சால்ட் உப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் தண்ணி வந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் டெய்லி பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுவோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த லைட்டரை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அதை இங்கே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அப்படி வேஸ்லின் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ட்ரையான கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டாலே அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதில் எண்ணெய் பிசுக்கு இருந்தால் கூட ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், ஆனால் வந்து அது சரியாக எரியாது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து நிறையா படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் எடுத்தாலே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அந்த லைட்டருக்குள்ளே வந்து அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டரை வந்து சரியாக எரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேப்பில் கூட அழுக்கு படிஞ்சிருக்கும். அந்த அழுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெறுமா துணியை வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி வேஸ்லினோ இல்லை கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதில் படிஞ்சிருக்க எல்லா அழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருப்போம். நம்ம எமர்ஜென்சியாக அது யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கல் மாதிரி டைட்டாக ஒட்டியிருக்கோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சு அந்த தண்ணியெலாம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிஷ் மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அதுவே கரைஞ்சி தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா உன்னோட ஒரு மீன் வந்து ஒட்டி அந்த சதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிச்சு கையோடு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதில் இந்த மாதிரி தண்ணி போட்டு விட்டிங்கன்னா தனித்தனியாக எல்லாம் வந்து கரைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக நல்லா வார்ம் வாட்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து ஃப்ளோர் கிளீனர் ஏதாவது ஊற்றி தான் வந்து நம்ம வீட்டை துடைப்போம், பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி துடைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கம்ஃபோர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துடைச்சி பாருங்கள்.
வீடில் வந்து நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி. நம்ம மஞ்சத்தூள் போட்டு வீடை தொடைக்கிறனால வீடெல்லாம் அப்படியே மஞ்சள் மஞ்சையாக ஆயிரும் அப்படின்னு கிடையாது. நம்ம இதில் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணி தொடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும். ஏதாவது சின்ன சின்ன எறும்பு பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் நம்ம மளிகை பொருள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கழுவி காய வச்சிட்ருக்க முடியாது. அப்படியே நம்ம கழுவி அதை தொடச்சி காய வச்சாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக வினிகர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வினிகரை ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ட்ரையான கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ், கிச்சனில் யூஸ் பண்ணுற என்ன கண்டெய்னர்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் தொடச்சி விடலாம். இந்த மாதிரி நீங்கள் வினிகர் தொட்டு தொடைக்கிறனால அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சக்கரை வச்சுருக்க கண்டெய்னர்ஸ் அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா எறும்புலாம் வரும். நம்ம வினிகர் வச்சு தொடைக்கிறனால இதில் வந்து இந்த எறும்பு தேவையில்லாத வண்டு பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா வராமல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் தண்ணி வச்சு கூட தொடைக்கலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினிகர் யூஸ் பண்ணி தொடைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர்ஸில் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பூச்சி வரதையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் வந்து நம்ம அரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் தேவையில்லாத பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே அந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ட் எதாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.